மக்களே, பனிமை நன்மை என்ற சேனல்ல நம்ம சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பிஸ்மில்லாபாத் பொடி. ஆக்சுவலி நான் பிஸ்மில்லாபாத் பண்ணேன் எனக்கு, அதனால சாம்பார் பொடி நான் காலியாயிடுத்தேன் எனக்கு. நான் பண்ணும்போது இதே நான் ஷூட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா புதுசா யாராவது பாத்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோஸ் போட்டுதான் உங்களால பார்க்க முடியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப காரமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா, இந்த சாம்பார் பொடி அரைச்சி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா இதை குக் பண்ணிடலாம். சாம்பார் சாதத்தையும் பருப்பையும் நல்லா வேக வச்சு, உங்களுக்கு வேணுன்ற காய்கறி எல்லாம் நல்லா போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு இந்த பவுடரு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்மில்லாபாத் ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கூல் டயத்துல, காலேஜ் டயத்துல, ஆஃபீஸ் டயத்துலலாம் கொண்டு போறதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா வண்டி செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா இருக்கும். 6 மாதம்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா பொடி. இப்போ உங்களுக்கு தேவையானது அளவுக்கு நாங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன். 150 மிளகாய் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். தனியா 50 கிராம் எடுத்திருக்கேன். நடலையே காய வச்ச கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதுல வந்து நான் பெருங்காயமும் சோம்பும் சேர்ப்பேன். சோம்பும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. இது 6 மாசம் வேணாலும் நல்லா இருக்கும். நல்லா இது வெயில நல்லா காய வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா நீங்க கடாயில போட்டு நல்லா நீங்க ரோஸ்ட் மாதிரி லைட்டாக பண்ணிட்டு ஹீட் பண்ணிட்டு நீங்க மிக்சிலேயே நீங்க அரைச்சி வச்சுக்கலாம். மிஷின்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது மிக்சிலேயே அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் அது பண்றதுக்கு. இப்போ நம்ம எப்படி இதை ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாயை நான் வச்சிருக்கேன். எல்லா பருப்பையும் நம்ம எடுத்து வச்ச பருப்புலாம் போட்டுக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, மிளகு. தனித்தனியா வறக்கணும்லாம் கிடையாது. நான் ஏன்னா நம்ம ஹீட் ஏறணும். ஜீரகம் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். தனியா, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கலர் கொஞ்சம் மாறணும், அந்த பருப்புடைய கலர்லாம் மாறணும். அங்க பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா அப்போதான் நம்ம பொடி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த பொடி. நல்லா மிக்சியில் அடிக்கும் போது கூட உங்களுக்கு நல்ல பவுடரா நல்லா வரும். அதுக்காக தான் அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் விட்டுறாதீங்க. காய விட்டுட்டீங்கன்னா அந்த டேஸ்டே மாறிடும், சாம்பார் பொடியோட டேஸ்டே போயிடும். எல்லாத்தையும் பொறுமையா ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம சோம்பும் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். சோம்பு போட்டிருக்கேன். பொடி பண்ணியாச்சு பாருங்க. இதுதான் பிஸ்மில்லாபாத் பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் பிஸ்மில்லாபாத் பருப்பும் சாதமும் வேக வச்சு அதோட இந்த பொடி போட்டு தேவையான காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு முறை நான் பிஸ்மில்லாபாத் எப்படி பண்றது செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. பிஸ்மில்லாபாத் பவுடர் போல சாம்பார் பொடி அரைச்சி வச்சிருக்கிறத நீங்க அந்த சாம்பார் பண்ணி வச்சுட்டு இந்த பொடியை கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் யூஸ்வலாக வச்சுட்டு நீங்கள் கடைசியாக இந்த சாம்பார் பொடி, பிஸ்மில்லாபாத் பொடி இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதில் மிளகு, ஜீரகம்லாம் போட்டிருக்கோம். இந்த சாம்பார் பொடி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு, உங்களுக்கு தேவையான ரெசிபியை மட்டும்தான் போடுவேன். நீங்கள் நம்பி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.